சொல்லாம பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கே, அறிவுல உனக்கு. காலையில என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போது நினைச்சேன், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு வரப்போறேன். அதே மாதிரி பண்ணிட்டு வாட்டியே, குழந்தை பரீட்சைக்காக போறேன்னு நான் சந்தோஷப்பட்டேன்டி. எல்லாம் உங்களால வந்தது. சின்ன பொண்ணு செல்ல கொடுத்து வளர்த்தீங்க பாரு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே அந்த குடும்பத்தால நாம படுற கஷ்டம் போதாதா, இவ வேற எப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. நாளைக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்தா எப்படி, எப்படி இந்த குடும்பம் மானத்தோட வாழும். நாலு பொண்ணுங்களை வச்சிட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தையும் கரை சேர்க்கறதுக்கு நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம். சுமைக்கு கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை போயிட்டு போலீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கல, நம்மள நாலு பேர் கார் துப்ப மாட்டாங்க. ஏற்கனவே இங்க பல பிரச்சனை, இந்த வீட்டுல இருக்க குழப்பம் பார்த்தாதா. மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தானா வந்தது, நீ ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை தேடி போன. படிக்கிறான்னு அனுப்பி வச்சு, படிக்க காரியத்தை பாருங்க. என்னம்மா ஏன் கத்திட்டு இருக்க? கத்துறேனா? இவ தோலை உரிக்காம பேசிட்டு இருக்கேன் பாரு, அது வரைக்கும் சந்தோஷப்படு. இவ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? அப்படி என்னமா பண்ணா? அந்த சுந்தரேச பையனை காதலிக்கிறாம நடிச்சு போலீஸருக்கு கொண்டு போய் விட்டு வந்திருக்கா. இவ படிக்க போறாள் நடிக்க போறாளா என்னன்னு நீயே கேளு. எல்லாத்துக்கும் உங்க அப்பா தாண்டி காரணம். சின்ன பொண்ணு செல்ல கொடுத்து வளர்த்தாரு. நான் சின்ன பொண்ணு இல்ல, பெரிய பொண்ணு தான், இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. நாளைல இருந்து காலேஜுக்கு போட்டோம், காலை உடைக்கிறேன்னா இல்லையா. போதும். ருத்ர கூட நானே போயிட்டு வந்துடுறேன். வாடி. வர உனக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உன் லைஃப் என்ன இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அவன் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையை வீணாக்கலான்னு பார்த்தா, நான் அவனை காதலிச்சு ஏமாத்திட்டேன், அவ்வளவுதான். இதுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ருத்ரா? சரி, நடந்தது நடந்து போச்சு, இனிமேலாத அவன்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கோ, புரிஞ்சுதா? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, நீ எதுக்கு பயப்பட தேவையில்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன். ஐயா உங்களை கூப்பிடுற. வா. இந்தாமா இதுல எல்லா டீடைல்ஸும் எழுதி கொடுத்துருங்க. ஓகே மிஸ் ருத்ரா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதை நினைக்காதீங்க, இதெல்லாம் சட்டப்படி செய்ய வேண்டிய சில ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோதான். பரவாயில்ல சார், நீங்கள் உங்கள் கடமையை தானே செஞ்சீங்க. அது மட்டும் இல்லைம்மா, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் எங்களை அணுகி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையை அடியோடு ஒழிச்சிடலாம். எனிவே தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம்
படிக்கிற வயசுல உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா? நீயாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியே படிச்சு முடிப்ப நினைச்சிட்டு இருந்த, நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷன் அது போயிட்டு வந்துட்டு இருக்க? இத பார், நீ நினைக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறது ஒரு தப்பான இடமே கிடையாது. நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல மெதுக்கிறதே தப்புன்னு நினைக்கிறதுனாலதான் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை. நீ சொல்ற விளக்கம் நல்லதா இருக்கு, ஆனா நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. அவங்க கிட்ட இதே பதில சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீ ஏன் மத்தவங்க பத்தி நினைக்கிற? நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அவங்கள வந்து தீத்து வச்சுட்டு இருந்தாங்க, அப்பயே அவங்கள பத்தி நினைக்கிற? முதல்ல நம்மள பத்தி நினை. நாளைக்கு ஒருத்த உன்ன கட்டிக்கு வருவான் பாரு, அவனும் இந்த மத்தவங்கள ஒருத்தனாதான் இருப்பான், அதை நீ மறந்துடாத. என்ன முழுசா நம்புறவனதா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நம்பாத அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன என்ன டிஸ்கஷன் நடக்குதுங்க? வாங்க லலிதா உட்காருங்க. நீங்களாவது கொஞ்சம் உங்களுக்கு புத்திமதிய சொல்லுங்க, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? தெரியும், ஆனா ருத்ரா பண்ணதுல தப்பில்ல. அந்த சுந்தரேசன் ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காங்க, சந்திராவை என்ன பாடுபடுத்திருக்காங்க, இப்ப அவங்க படட்டும், அப்பதான் அடுத்தவங்களோட கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். என்ன லலிதா நீங்களும் இப்படி பேசுறீங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நாமையே மோதணும். மோதனா என்ன, அவங்க என்ன மலையை நம்ம உடஞ்சு போயிடுறதுக்கு? அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான், அவங்களுக்கு இருக்கிற பலம் நமக்கும் இருக்குன்னு இப்போவாது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ருத்ரா? ஆமா, உங்க வீட்டுல எல்லாரும் ருத்ரா மேல ரொம்ப கோபமா இருப்பாங்கல்ல? ஐயையோ என்னது இது, இந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி பயந்தா எப்படி? அடிப்பட்ட பாம்பு கடிக்கதான் செய்யும், அதுக்காக அதையும் நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா என் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா, இப்ப கூட அவளை பத்தியே கவலை, எங்க வீட்டுல இப்படி ஒரு கேரக்டர், அவ அப்படிதான். நீ முதல்ல கை கொடு ருத்ரா. பின்னிட்ட நீ போட்ட போட்ல அந்த சுந்தரேசன் குடும்பமே கதி கலங்கி போயிருக்கு. இது ஒண்ணு போதும் அவங்கள கொஞ்ச நாள் ஆட்டி வைக்கிறதுக்கு. போங்கக்கா, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? என்னக்கா, அன்னைக்கு நான் கிளம்பும் போது பீச் ஹவுஸ் நடக்கிற மேட்டரை பத்தி நீங்க எனக்கு சொன்னதுனால தானே அவனுக்கு என்னால் இவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி தர முடிஞ்சது. நான் வெறும் ஐடியா தான் கொடுத்தேன், ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சது நீ தானே, அதனால அந்த சக்சஸ் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, அறிவு கட்டவனுங்களே, எப்படிடா எப்படிடா இப்படி ஒரு மடத்தனமான ஐடியா கொடுக்க உங்களுக்கு தோணுச்சு? எடா கூடமா எதையாவது செய்து வந்து என் முன்னால திரு 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 நில்லுங்க. நரேன் தான் பயந்து சுவாபம் உள்ளவனு உங்களுக்கு தெரியல, அவனுக்கு ஏத்த மாதிரி தான் ஐடியா பண்ணோம். மடையன்களா மடையன்களா, தடி மாடுங்க மாதிரி இத்தனை பிள்ளைங்க இருந்தோம், ஒருத்தனுக்கு அறிவு இல்லாம போச்சு, சாமர்த்தியம் இல்லாம போச்சு, எப்படி இப்படி ஒரு ஐடியா கொடுக்க எவனுக்குடா தோணுச்சு? சுந்தரேசனுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஏண்டா இப்படி ஒரு ஐடியா பண்றதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணா? இவன் சொன்ன இடத்துக்கு அவ எப்படா கரெக்டா வருவா? அப்படியே அவ வரானா? இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? எதையுமே தெரிஞ்சுக்காம என்ன ஏண்டா ஒம்பளை மாட்டி விடுறீங்க? இல்லப்பா, நான் உண்மையை உன்ன லவ் பண்றேன், உனக்கா உயிரையும் கொடுப்பேன்னு அவ சொன்னதா தம்பி சொன்னாப்பா. கடைசியில அவ இப்படி கழுத்து இருப்பான்னு நமக்கு எப்படிப்பா தெரியும்? படா, பின்னால வரப்போற ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை நடக்கிறவன் தானே புத்திசாலி. அதை விட்டுட்டு அவன் சொன்னா இவன் சொன்னு கதை பேசி தெரியாதீங்கடா. அது சரி, அந்த ருத்ராவுக்கு பீச் ஹவுஸ் பத்தியும் அங்க ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறத பத்தியும் எப்படா தெரிஞ்சது? என்னதான் நடந்தது சொல்லுங்கடா. அப்பா, நானும் நரேனும் பண்ண பிளான் படி நரேன் ருத்ராவை பீச் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கான். அவளும் பீச் ஹவுஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்கான், ஆனா போற வழியில அவளை பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணணும்னு சொல்லிருக்கா. நரேன் அவளை பிக்கப் பண்றதுக்காக பஸ் ஸ்டாப் போயிருக்கான், அதுக்குள்ள அவ போலீஸ வரவழைச்சு இவன் என்ன ப்ளூ ஃபிலிம் எடுத்து பிளாக்மெயில் பண்ண போறான்னு சொல்லி பீச் ஹவுஸ் அட்ரஸையும் கொடுத்துருக்காப்பா. அதுக்கப்புறமா தான் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தெரியுது, ப்ளூ ஃபில்ம் எடுக்கிற மேட்டர் தெரியுது, நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம் எப்படிடா வெளியே தெரிஞ்சது? எப்படியோ நம்ம வீட்டு மேட்டர் வெளியில லீக் ஆகுது, நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்குள்ளேயே யாரோ ஒரு வில்லன் இருக்கிறான், அது தெரிஞ்சாகணும். Who is that black sheep? Who is that black sheep? நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம வீட்டுக்குன்னு நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு லாயர் இருக்கிறான்ல,
அவன் எங்க எங்க போய் தொலைஞ்சா? தம்பிய ஜாமீன்ல எடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாக்க போயிருக்காருப்பா. டேய், என் புள்ள ஒரு நிமிஷம் ஜெயில இருக்க கூடாது. அப்படி இருந்தான்னா என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புள்ள என் கண்ணு முன்னால நிக்கணும். எட் லாஸ்ட் கோ. இது வரைக்கும் தலை மட்டும் தான் ஆடிட்டு இருந்தது, இப்ப வாலும் சேர்ந்து ஆடுது. தலையும் வாலையும் ஒட்ட நறுக்கிற இந்த சுந்தரேசன் யாருன்னு அவளுக்கு காட்டுற. Bloody idiots. பாத்து எதுவாம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன்பா இந்த வீட்டுல என்னமோ நடக்குது, நீங்க ஏன் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? நீ யார பத்தி சொல்ற? ஓ, ருத்ரா பத்தி சொல்றியா? அவ செஞ்சதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியலம்மா. அவன் இவளை ஏமாத்தணும்னு நினைச்சான், இவன் அவனை ஏமாத்திட்டா, அவ்வளவுதானே? இப்போ ரோட்ல போய்கிட்டு இருக்க ஒரு நாய் ஒன்று கடிக்க வருது, பெசாம விட்டுறியோன்னா அது மாதிரி தான் இதுவும். அது கடிக்கிற நாயின்னு தெரியுதுல்ல, அப்படியே அது பக்கத்தில் போனோம் பெசாம ஒதுங்கி போனால. அது அவங்க அவங்க மனப்பக்குவத்தை பொறுத்திருக்குமா. நீ ஒதுங்கி போனாலும் அந்த நாய் வேற யாராவது கடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா? நாம ஏன்ப்பா மற்றவங்களை பற்றி கவலை பண்ணோம்? அது சரி, உனக்கு எப்பவும் உன் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். ஆனால் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாதுமா. அப்பா, நான் ருத்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் நிக்கிறதும் இவ போலீஸ் ஸ்டேஷன் போறதும் பாக்குறதுக்கு நல்லவா இருக்கு. நாளைக்கு இந்த விஷயம் எல்லாம் பேப்பர்ல வந்தா நம்ம குடும்பமானும் காத்துல பறக்கும். அந்த ஆதங்கத்துலதான் சொல்றேன். இத பாருமா, இந்த குடும்பத்து மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு நல்லா தெரியும். ஆனா அதை விட அதிகமா எனக்கும் அக்கறை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் நடக்காது, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கேன். என்னப்பா இப்படி சொல்றீங்க? அவனை புடிச்சு கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சா? கோர்ட்ல கேஸ் நடக்கும், இவ அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிட்டு வருவா. கல்யாணம் வச்சிருக்கிற நேரத்துல இதெல்லாம் எதுக்குப்பா? அப்பா, பேசாம ருத்ரா கிட்ட சொல்லி இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லிடுங்க ப்ளீஸ்பா. அதெல்லாம் முடியாது. நாமளே வாபஸ் வாங்கணும்னு நினைச்சா கூட வாபஸ் வாங்க முடியாது. கேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன? சரி சரி சரி, ஒண்ணும் கவலைப்படாத. இந்த பிரச்சனையினால உன் கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? எனக்கு அது போதும். அம்மா பசிக்குது, சாப்பாடு போடு. ஃபேக்டரி விஷயம்லாம் எப்படிக்கா இருக்கு? நீ இன்னும் ஆஃபீஸ் போகலையா? பணத்துக்காக ஜெகதீஷ் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு, அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். என்னோடய கவலையெல்லாம் அதை பற்றி இல்லை. வேற எதை பற்றி? உன்னை பற்றி தான். நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட? மாட்டினது நான் இல்லைக்கா, அவன்தான். படிக்கிறப்போ உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் பத்தாதா? நம்ம வீட்டில் ஏற்படுற பிரச்சனைகளை யார் காணும்னு நினைக்கிற? அந்த சுந்தரேசன் தானே. பிரச்சனையை நாம தான் தீர்க்கணும், அதுவா தானே தீராது. அதான் அப்படி செஞ்சேன். பிரச்சனை தீந்துட்டா பரவாயில்ல, அது பெருசாயிடுச்சுன்னா அதையும் ஃபேஸ் பண்ண நான் தயாரா இருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல ஒன்னு சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. ஆமா கூப்பிடுவாங்க, நான் தானே கம்ப்ளைண்ட் பண்ணேன். நாளைக்கு சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போகணும். நான் சொல்ல போற சாட்சியில தான் அந்த சுந்தரேசன் குடும்பத்தோட மானமே இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கேக்கா. ருத்ரா, நான் அதுக்காக ஃபீல் பண்ணல, உனக்காக தான் ஃபீல் பண்றேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. ஒரு விதத்துல உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய், போன விஷயம் என்னடா ஆச்சு? வக்கீல் குழப்பத்தில் இருக்காருப்பா. அந்த ஆள் என்னைக்கடா நிதானமா இருந்தான்? அவன் தான் குழப்பத்தினுடைய முழு உருவமாச்ச. அவன் ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டா இன்னைக்கு நடுத்தருள் நிக்கிறேன்? அவர் சொல்றத பார்த்தா கேஸ் அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்குப்பா. தம்பி இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன் எடுக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் அவசர அவசரம் ஓடுனீங்களா? வெக்கமே இல்ல. அப்பா, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் முடியலப்பா. வக்கீல் நாளைக்கு பெயில் இருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காருப்பா. மானம் போச்சு, மரியாதை போச்சு, இத்தனை நாள் நான் கட்டி காத்த கௌரவம் எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. சுந்தரேஷனோட புள்ள
பொண்ணு விஷயத்துல மாட்டிருந்தா பரவாயில்ல, பொண்ணு விஷயத்துல எல்லாம் மாட்டிருக்கிறான். நாளைக்கு எப்படி நான் நாட்டுல தல நிமிந்து நடக்கிறது? அப்ப என் பையனை காப்பாத்த முடியாதா? இப்ப நீ அழுதினா அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்களா? இனிமே நாம வக்கீல நம்பி பிரயோஜன இல்ல, போலீஸ நம்பியும் பிரயோஜன இல்ல. நாமே கோதாவில இறங்கினாதான் அந்த ஜட்ஜ் ஜானகிராமன். ஹலோ, நான் சுந்தரேசன் பேசுறேன். ஜட்ஜ் ஜானகிராமன் இருக்கிறாரா? தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வீடியோ வருத்தத்துல இருக்கு, நீங்க உட்காந்து ஜாலியா டிவி பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? உங்க தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கங்கிறதுக்காக நான் டிவி பார்க்காம இருக்க முடியுமா? அவர் அரெஸ்ட் ஆகி போனாருன்னா அது அவர் தலையெழுத்து போனாரு. தலையெழுத்து இல்லடி, ருத்ரா பண்ண சதி. இப்ப அவ என்ன பண்ணான்னு அவளை வம்பு கிழிக்கிறீங்க? உங்க தம்பி அவளை ஏமாத்தணும்னு நினைச்சான், கடைசியில அவ உங்க தம்பியை ஏமாத்திட்டு போயிட்டான். அதான் நாம அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதான் நமக்கும் நடக்கும். பண்றத பண்ணிட்டு தத்துவம் வேறியா? ஏன், நான் என்ன பண்ண? சும்மா நடிக்காதே. ருத்ரா பண்ண எல்லா பிளானுக்கும் நீ தான் உடந்து எடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா உங்க தம்பி நல்லவருன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? அவன் செஞ்ச ஃப்ராடுத்தனம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதான் உங்க குடும்பத்துக்கே கை வந்த கலையாச்சே. ஃப்ராடு பண்றவங்க எல்லாம் ஒரு நாள் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். என்ன, இப்ப அனுபவிச்சிட்டு இருக்காரு. இப்ப உங்க குடும்பத்துக்கே புரிஞ்சிருக்குமே. ஹலோ, என்ன முறைக்கிறத விட்டுட்டு போய் தூங்குங்க, இல்லைன்னா உங்க தம்பி போய் பாருங்க. இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன்ல, டிவியை மறைச்சா என்ன அர்த்தம்? ப்ளீஸ். வாங்க ஜெகதீஷ், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கா? என்ன விஷயம்? வீடு விற்கிற விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். இப்போ தான் ஒரு நல்ல பார்ட்டி கிடச்சிருக்கான், எல்லாம் கரெக்டாக செட்டில் ஆகிடும். ஆனால் நான் உங்ககிட்ட பேச வந்தது அந்த விஷயத்தை பற்றி இல்லை. வேற என்ன விஷயம்? என்ன இப்படி கேட்குறீங்க? கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு. ஓ, நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்களா? வீட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம், இதில் இதெல்லாம் பத்தாதுன்னு ருத்ரா வேற புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருக்கா. எனக்கு இதெல்லாம் மறந்தே போச்சு. ஆனால் ருத்ரா மேலே எந்த தப்பும் இல்லை. இந்த சுந்தரேசன் தான் ரொம்ப அடிபட்டு போயிருக்கான், மறுபடியும் பழி வாங்கணும்னு அவன் துடிச்சிக்கிட்டு இருப்பான். எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, ருத்ராவை பத்திரமாக பார்த்துக்கோங்க, தனியாக வெளியே எங்கேயும் அனுப்பிடாதீங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாண வேலையை பார்க்கறது? சரி, இது பாருங்கள், நீங்கள் எதுக்குமே மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம், நிறைய வேலை இருக்குது. ப்ரெஸ்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்திரிக்கை ப்ரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு போய் ஆர்டர் கொடுப்போம். அப்படியே கோயிலுக்கு போய் ஐயரை பார்த்து இந்த கல்யாணத்துக்கு தேவையான விஷயம்லாம் கேட்போம். இந்த நாதஸ்வரம், பந்தல் வேலை, சாப்பாடு, அதை பற்றியெல்லாம் கூட கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. நீங்களும் கூட வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, ருத்ராவோட கோர்ட்டுக்கு என்னை போயிட்டு வர சொன்னாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, கோர்ட்டுக்கு வேணா பவித்ராவை போக சொல்லிடுறேன், அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் ஜெகதீஷ் கூட வெளியில் போயிட்டு வந்துடுறேம்மா, பத்திரிக்கையெல்லாம் என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேனே. வேணடா, தம்பி கூட அப்போ போட்டுமே. நீ ருத்ரா கூட கோர்ட்டுக்கு போயிடுமா? ஏம்மா? ஆமாண்டா, அவர் ரொம்ப கோபமாக இருக்கா, கண்ணா பின்னான்னு எதையாவது பேசி வச்சுடுவா. அப்பா எதை சொன்னாலும் கேட்க மாட்டா, நீ சொன்னதாம்மா கேப்பா. நீயே கூட்டிட்டு போயிட்டு நீயே கூட்டிட்டு வந்துருமா? சரி. ஆமா சந்திரிக்கா,
அம்மா சொன்ன மாதிரி ருத்ரா கூட நீங்க போறது தான் நல்லது. கல்யாண வேலைலாம் நான் கவனிச்சுக்கிறேன். டோன்ட் வரி, ஈவினிங் நான் ஃபோன் பண்றேன். சாரி, வரமா. வாங்க தம்பி.